ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ ಭೂಯಾ ತಸ್ಪದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அப்படியே உங்களுடைய சுய ஜாதங்களில் பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த நாலு டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிக்கலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நவம்பர் மாத பலன்கள் இது மேஷத்தில் முதல் மீனம் வரை உள்ள ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்திற்குமான பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விருச்சிகத்தில் மூணு கிரகம் சேர்க்கை ஏற்படப்படுதுன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதில் முதல் பெனிஃபிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். யாரெல்லாம் கடன் கிடையாது, உங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டோம், நீங்கள் வட்டியே கட்டலை, கடனே கட்டலைன்னு சொல்கிறவங்க இப்போ வீட்டு டோர் முன்னாடி வந்து நின்று தட்டுவாங்க. சார், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் வேணுமா, இல்லை பேங்க் லோன் வேணுமா, வெஹிக்கிள் லோன் வேணுமா, அப்கிரேடேஷன் லோன் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். நிறையா பேருக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளிலும், டாக்டர் சம்மந்தப்பட்ட துறைகளிலும், ஃபார்மா சம்மந்தப்பட்ட துறைகளிலும், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளிலும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக லாஸ் பார்ப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்சதே இந்த காலகட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி சகோதரர்கள் அதே மாதிரி நட்பு வட்டாரம் இவங்க மூலிமா பிரச்சனைகள் மறைமுகமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோன்னா மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போ உங்களுக்கு துலாமில், அதாவது திரிகோணம் சொல்லக்கூடிய துலாமில் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கிற வரைக்கும் மெயினாக ஆண் குழந்தை பிறக்கும். அப்பா தாத்தா முத்தாத்தாவுடைய பெரியவங்களுடைய நல்ல ஒரு நட்பு வட்டாரம் ஏற்படும். ஆஃபீஸில் பாஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். முன்னோர்கள் சொத்து எதாக இருந்தோன்னா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செஸ்ட்டு சம்மந்தப்பட்டல சின்ன கஞ்சஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அசிடிக் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஆனால் மற்றபடி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பதினேழாந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜோரான வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாமே நான் பண்ணுவேன், என்னால் முடியுங்கிற நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படப்படுறதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக எல்லா விதமான கடன் உதவியும் கிடைக்கும். ஃபுல் பிஸியாக இருப்பீங்க. அந்தளவுக்கு பல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படப்படணும்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அனந்த சயனன் பத்மநாபனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். முடிஞ்சுன்னா ரெட் கலரில் வஸ்திரம் வாங்கி பெருமாளுக்கு வந்து சாத்திட்டு வாங்க, பெரிய நம்பிக்கை கொடுக்கும். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து வருகிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சுமஸ்த சன் மங்களாணி பவன் த்ரோணகுண்மந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.